சிவில் சட்டம், சிறுபான்மையினர் நலன், யாருக்கு பதில் சொன்னார் பிரதமர் மோடி? வெளிநாட்டு பயணங்களை முடிச்சிட்டு இந்தியா திரும்பின பிரதமர் மோடி இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கிற மத்திய பிரதேசத்துக்கு போனாரு. அதுக்கப்புறமா அங்க இருந்து 5 வந்தே பாரத் ரயில் சேவைகளை தொடங்கி வச்ச கையோடு பொதுக்கூட்டத்திலையும் கலந்துகிட்டாரு. அப்போ பேசின பிரதமர் மோடி நாட்டோட சீரான வளர்ச்சிக்கு பொது சிவில் சட்டம் அவசியம்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம முத்தலாக் முறையால இஸ்லாமிய பெண்கள் கடுமையா பாதிக்கப்படுறதாகவும் பேசியிருக்காரு பிரதமர் மோடி. மோடியோட இந்த பேச்சுக்கு ஆதரவான கருத்துக்களும் எதிரான கருத்துக்களும் ஒரு சேர எழுந்திருக்கு. பொது சிவில் சட்டம் குறித்து என்ன சொன்னார் பிரதமர் மோடி? சிறுபான்மையினர் விவகாரத்துல யாருக்கு பதில் சொன்னார் பிரதமர்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்தியால பல்வேறு சமூகங்கள் பல மதங்களை கடைபிடிச்சிட்டு வராங்க. மத நம்பிக்கையின் அடிப்படையில திருமணம், விவாகரத்து, வாரிசு மற்றும் தத்தெடுப்பு விஷயங்கள்ல வெவ்வேறு சட்டங்கள் பின்பற்றப்படுது. தனிநபர் சட்டம் மூலமா ஒவ்வொரு மதங்களையும் தனிப்பட்ட சட்டங்கள் நிர்வகிக்கிற சூழல் இருந்துட்டு வருது. இதுக்கு ஒரு பக்கம் ஆதரவு இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதிர்ப்புகள் இருந்துட்டு தான் வருது. இந்த நிலையில 2019 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில மீண்டும் ஆட்சிக்கு வந்தா பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம்னு பாஜக வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்தும் எதிர்கட்சிகளோட எதிர்ப்பால அமல்படுத்தப்படாம இருக்கு. இந்த நிலையில மத்திய பிரதேச மாநிலம் போபால்ல நடந்த பொதுக்கூட்டத்துல பேசின பிரதமர் மோடி, ஒரு குடும்பத்துல ஒரு நபருக்கு ஒரு சட்டம், மற்றொரு நபருக்கு இன்னொரு சட்டம்னு ஒரே குடும்பத்துல இரு சட்டங்கள் இருந்தா அந்த குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்னு கேள்வி எழுப்பினாரு. பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறதையும் சுட்டிக்காட்டி பேசினாரு பிரதமர் மோடி. அது மட்டும் இல்லாம பொது சிவில் சட்டம் என்ற பேர்ல மக்களை தூண்டிவிடும் வேலை நடக்கிறதா குற்றம் சாட்டின பிரதமர் மோடி, வாக்கு வங்கி அரசியலுக்காக சிலர் பொது சிவில் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றதா கடுமையா சாடியிருக்காரு. பொது சிவில் சட்டம் பற்றி பேசின பிரதமர் மோடி முத்தலாக் முறையையும் குறித்தும் பேசியிருக்காரு. அதாவது முத்தலாக் முறை ஒரு இஸ்லாமிய பெண்ணை மட்டுமல்ல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. இஸ்லாமியர்கள் அதிகம் பேர் வாழக்கூடிய எகிப்து நாட்டில 80-90 ஆண்டுகளுக்கு முன்பே முத்தலாக் முறை ஒழிக்கப்பட்டதாகவும் பேசியிருக்காரு. கத்தார், ஜோர்டன், பாகிஸ்தான், வங்கதேசம் ஆகிய இஸ்லாமிய நாடுகளில் முத்தலாக் முறை இல்லைங்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்கிற பிரதமர் மோடி, இஸ்லாமியர்களுக்கு முத்தலாக் முறை அவசியம் அப்படின்னா எதுக்காக இந்த நாடுகளெல்லாம் முத்தலாக் முறை இல்லைன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. முத்தலாக் முறைக்கு ஆதரவு கொடுக்கிறவங்க வாக்கு அரசியல் பண்றது மட்டும் இல்லாம இஸ்லாமிய பெண்களுக்கு அநீதி விளைவிக்கிறதாவும் குற்றம் சாட்டியிருக்காரு பிரதமர் மோடி. முன்னதா 2017 முத்தலாக் முறையை பின்பற்றுறது அரசியல் அமைப்புக்கு எதிரானதுன்னு அரசியல் சாசன பிரிவு 14 முரணா இருக்கிறதாவும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சமீபத்தில் அமெரிக்கா மற்றும் எகிப்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்தாரு பிரதமர் மோடி. இந்த நிலையில அமெரிக்காவில் ஒரு பத்திரிகையாளர் இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிராக பாகுபாடு காட்டப்படுறதா பிரதமர் மோடியை பார்த்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் ஒபாமாவும் பிரதமர் மோடியை தான் நேரில் சந்திச்சிருந்தா இந்தியாவில் சிறுபான்மையினரோட உரிமைகள் பாதுகாக்கப்படலைன்னா என்ன நடக்கும்னு மோடி கிட்ட பேசியிருப்பேன்னு தொலைக்காட்சி நேர்காணல்ல பேசியிருப்பாரு. தேர்தல் நடக்க இருக்கிற மத்திய பிரதேசத்துல பிரதமர் பேசியிருக்கிறது தேர்தலை மையப்படுத்திய பேச்சாகவும் பாஜக ஆட்சிய மத்திய பிரதேசத்துல தக்க வைக்கிற முயற்சியாகவும் இருந்ததாகவே பார்க்கணும்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, வெளிநாடுல இருந்து இந்தியா திரும்பின பிரதமர் மோடி தான் கலந்துகிட்ட முதல் பொதுக்கூட்டத்திலேயே இஸ்லாமிய பெண்களோட உரிமைகள் குறித்து பேசியிருக்காரு. இது ஒபாமாவிற்கான பதிலா இல்லைனா அமெரிக்க பத்திரிகையாளருக்கான பதிலா அப்படிங்கிற கேள்வி எழுது.
ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு எதிர்கட்சிகள் ஒன்றிணையும் போது பொது சிவில் சட்டம் பத்தி பிரதமர் பேசுறது எதிர்கட்சிகளுக்கான எதிர்வினையாகவும் பார்க்கணும்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள்.